மனித உரிமைகள் கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் சென்னை தலைமைக் கழகத்தில் அரசின் விதிமுறையை வழிகொண்டு சமூக இடைவெளியோடு பாதுகாப்போடு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய கல்வி திட்டமான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அந்த திட்டத்தை ஆதரவு தெரிவித்திருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த புதிய கல்வி திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பினும் அந்த குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைத்திருக்கின்றோம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி என்ற மொழியை உட்புகுத்துகிறார்கள் என்று தவறான செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே ஒரு பேட்டியில், எங்கள் காலத்தில் ஹிந்தியை தவறாக நினைத்து படிக்காமல் இருந்தது தவறாகிவிட்டது, தமிழனுக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் இந்தியாவில் ஆளுமை தன்மையில் மிகப்பெரிய இடத்தில் இருந்திருப்பார் என்று சொல்லி ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். இனி வரும் காலங்களில் தமிழர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, தாய்மொழி தமிழ்தான், அதற்கு நம் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அதே நேரம் இந்திய மொழி அந்நிய மொழியான ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அண்ணன் மொழியான இந்தியை ஏற்றுக்கொள்வதில் ஏன் தயக்கம் என்று தெரியவில்லை. தற்போதைய இளைய சமுதாயம் நன்கு புரிந்து விட்டார்கள், இந்தி மொழி கட்டாய தேவை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இதற்கு கிண்டலாக பல பேர் சொல்கிறார்கள், ஹிந்தி தெரிந்தால் வேலைவாய்ப்பு கிடைத்து வருமானு, ஹிந்தி தெரிந்தால் வேலைவாய்ப்பு கிடைத்து வரும் என்று சொல்லவில்லை. இங்கே இருக்கக்கூடிய தமிழர் மூலம் இன்னும் கொஞ்சம் பல இடங்கள் விஸ்தரிக்கும், இந்தியாவின் ஆளுமை தன்மையில் போய் சேரும். இந்த ஒரு காரணத்திற்காக புதிய கல்வி திட்டத்தை முழுமையாக வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் மூன்றாவது படிக்கும் பிள்ளைகளுக்கு பொதுத்திட்டம், எட்டாவது படிக்கும் பிள்ளைகளுக்கு பொதுத்திட்டம் என்று, பத்தாவது பன்னெண்டாவது என்று சொல்லப்படுகின்றது. அதை தயவு செய்து மத்திய அரசு மாற்றி பத்தாவது வரைக்கும் அனைவரும் பாஸ் என்ற ஒரு நிலைமை கொண்டு வந்து பத்தாவதிலிருந்து பொதுத்திட்டத்தை, பொது தேர்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் தலைமையிலான மத்திய அரசிற்கு மனித உரிமைக் கழகம் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல் விரைவில் மனித உரிமைக் கழகம் சார்பாக புதிய கல்வி திட்டத்தை ஆதரித்து அனைத்து இடங்களில் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கொரோனா பிரச்சனை காரணமாக கூட்டம் நடத்த முடியவில்லை, விரைவில் அனைவருக்கும் இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த தயாராக இருக்கின்றது மனித உரிமை கழகம் என்பதை சொல்வதை மக்களிடையே போய் சேர ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.